செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. மன்னார்கோவிலில் அரசு பேருந்தை வழிமறித்து நின்ற தனியார் மினி பேருந்தில் சிறிது நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார்கோவில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. அப்போது பாபநாசம் போக்குவரத்து கழக அரசு பேருந்தை தனியார் மினி பேருந்து வழிமறித்து நின்றதால் சிறிது நேர பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பின்னர் ஆட்டோ ஓட்டுநருக்கும் மினி பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அந்த சாலையை கடந்து சென்றனர். பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியால் காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.